ஒரு கொதி வர மாதுளம்பழ ஜூஸு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் வெறும் மாதுளை முத்துக்கள் நல்லா பழுத்து அப்படி சக்கச்சவியல் ரொம்ப அழகாக இருக்குது. அதை வந்து அதை மட்டுமே எடுத்து நம்ம வந்து ஜூஸ் பண்ணுறதை விட அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த தோலாட்ட அந்த வெள்ளை பகுதி இருக்கிறதையும் சேர்த்து நம்ம ஜூஸாக புழிஞ்சு குடித்தா வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறிடும். அந்த ஜூஸ் ரொம்ப நல்லது, எலும்புகளை வந்து ரொம்ப பலப்படுத்துது, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு வந்து மேல்படுத்தி நல்ல நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றுது. கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதுளம்பழ ஜூஸு ரொம்ப சிறந்தது. ஏன்னா அவங்களுக்கு பசி இல்லாமல் இருந்தால் பசி எடுக்கக்கூடியது. இந்த மாதிரி மாதுளம்பழத்தில் வந்து வைட்டமின் சி இருக்குது, அது மட்டும் இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இது பல வகையான தோலோட பிரச்சனைகள், சில பேர்த்துக்கு ரொம்ப அரிப்பு இருக்கும், அது எல்லாத்தையுமே இது வந்து நல்லா குணப்படுத்திடும். ஸோ சூப்பரான ஒரு மாதுளம் பழம், எப்போ கிடைச்சாலும் சரி அழகாக நல்ல பெரிய பெரிய பழமாக இங்கெல்லாம் கிடைக்கிது. நம்ம எல்லாத்தோட பேக்யார்ட்லேயும் நிறைய பேர் மாதுளம் பழம் தோட மரத்தை வச்சு வளர்த்துறாங்க. அந்த மாதிரி அந்த முத்துக்கள் வந்து சிலது வந்து அதனுடைய விதைகள் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், சிலது ரொம்ப இலசாக இருக்கும், சீட்லெஸ்ஸு அந்த மாதிரி இருக்கிறதுல ஜூஸ் போட்டு குடிக்கலாம், இல்லை அப்படியே கூட அழகாக சாப்பிட முடியும். முக்கியமானது என்னென்னா நம்மளோட உடம்புல இருக்கிற எடையை குறைக்குது. உடல் எடை வந்து இந்த மாதுளம் பழத்தோட ஜூஸு குடிச்சிட்டே இருந்தோன்னா நம்ம வேண்டாத சதைகள் எல்லாம் போயிடும். நல்லா நம்ம வந்து உடல் எடையை குறைச்சி ஃபிட்டாக நம்மளை வச்சுக்க முடியும். அத்தனை அருமையானது இந்த மாதுளம்பழ ஜூஸு. இந்த மாதுளம்பழம் அது வந்து பழம் மட்டும் உதவுதுன்ட்டு இல்லை, அதனுடைய பூக்கள் இலைகள் எல்லாமே வந்து ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பல வகையான வைட்டமின்கள் இதில் அடங்கியிருக்கு, தாது பொருள்கள் நிறையா இருக்கிறதுனால பல வகையான நோய்களை வந்து இது குணப்படுத்தியது. நிறைய பேர் ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புற்றுநோய் கூட இதை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. ரொம்ப சூப்பராக அந்த மாதுளம்பழச்சாரோடது மாதுளம்பழத்தோட ஃபுல் யூஸும் புற்றுநோயை கூட தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான இந்த மாதுளம்பழ ஜூஸு வாரத்தில் ஒரு நாள் இல்லை அது எப்போ கிடைக்குமோ அப்போ போட்டு குடிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சுகர் ஆட் பண்ணணுன்னே இல்லை, அவ்வளவு நல்லாயிருக்கும். அப்படியே குடித்தாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கட்டாயம் குடிங்க. சளி இதில் இருந்தெல்லாமே நம்ம காப்பாற்றிக்கலாம். சளி பிடிக்காது, ஜலதோஷம் வராது, எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. நிச்சயமாக இந்த ஜூஸு பண்ணி குடிங்க.